நயன்தாரா, நானும் ரவுடிதான் என்ற படத்தில் நடித்த பொழுது விக்னேஷ் சிவனுடன் காதல் மலர்ந்தது. அதன்பின் பல வருட காதலுக்கு பிறகு கடந்த வருடம் ஜூன் 9ஆம் தேதி சென்னை அருகில் இருக்கும் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டனர். அந்த திருமண வீடியோ நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவரும் என சொல்லப்பட்ட நிலையில் அது தற்போது வரை வெளிவரவில்லை. திருமணமாகி 4 மாதங்களே ஆன நிலையில் அவர்கள் வாடகை தாய் மூலமாக 2 ஆண் குழந்தைகள் பெற்றனர். அது மிகப்பெரிய சர்ச்சையானது. எங்களுக்கு 6 வருடங்களுக்கு முன்பே பதிவு திருமணம் ஆகிவிட்டது என அவர்கள் விளக்கம் அளித்த காரணத்தினால் அந்த சர்ச்சை ஓய்வுக்கு வந்தது. அதன்பின் விக்னேஷ் சிவன் அடுத்து அஜித்துடன் கூட்டணி சேர இருந்த படமான AK-62 அவர் திடீரென நீக்கப்பட்டார். அதனால் அதிர்ச்சியான விக்னேஷ் சிவன் அடுத்து வேறு ஹீரோவை நாடி சென்றிருக்கிறார். மேலும் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த படங்களும் பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை. இப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பதால் நயன்தாரா மற்றும் விக்கி இருவரும் ஜோசியரியை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் திருமண நேரம் சரியில்லை என்று கூறினாராம் ஜோசியர். அதனால் விக்கி மற்றும் நயன் இருவரும் மீண்டும் ஒருமுறை நல்ல நேரம் பார்த்து திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என தகவல் வெளியாகி வருகிறது.